இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், மீண்டும் வந்து இந்த மண்ணுளி பாம்புகள் வந்து வியாபாரம் தலை தூக்கிடுச்சு. 3-5 கிலோ இருக்கிற மண்ணுளி பாம்புகளை எந்த காயமும் இல்லாமல் கொடுத்தா பல லட்சங்கள் இதில் சம்பாதிக்கலாம், இதுக்கான முயற்சி நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்ன காரணம், ஏன் இதை வந்து வாங்குறாங்க வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன காரணம், இந்த மண்ணுளி பாம்புகளில் வெள்ளையானத்தில் அதிகமாக இருக்குது, அதனால் கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு இது பெரிய மருந்தாக இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக குணப்படுத்திட முடியும் இந்த மண்ணுளி பாம்புகளினால் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதை வந்து உண்மையா பொய்யா, இது அதிக விலைக்கு விற்கப்படுமா, இது உண்மையிலேயே இந்த நோய்களுக்கான தீர்வா அப்படின்னு சொல்லி தரவுகளை தேடி பார்க்கும்போது இது எல்லாமே கட்டுக்கதைகள், கார்பரேட்டுகள் நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக செஞ்ச சதி அப்படின்னு தெரிய வந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மண்ணுளி பாம்போட நேச்சரை நம்ம பார்த்துருவோம். மண்ணுளி பாம்போட நேச்சர் என்னன்னா, மண்ணுக்குள்ள இருந்து மண்ணை உண்டு மண்ணோட கழிவு அதோட கழிவுகளை வெளியேற்றும் போது மண்ணுக்கு இயற்கை சக்தியான அதிகப்படியான இயற்கை சக்திகள் கிடைக்கிது. இந்த உரங்கள் மூலமாக அதிக நாட்கள் வந்துட்டு விளைச்சல் செய்ய முடியும். விளைச்சல் அதிகமாகும் போது பொருட்களோட உற்பத்தி அதிகமாகும். இதை எப்படியாவது கடுக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான குறுகிய மனப்பான்மை கொண்ட கார்பரேட் கம்பெனிகளோட ஒரு பித்தலாட்டம் தான் இந்த மண்ணுளி பாம்பு வியாபாரம். என்ன எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, மண்ணுளி பாம்பு வியாபாரம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, மண்ணுளி பாம்பு அதிகமாக அழிக்கப்படும் போது இயற்கை விவசாயம் அதிகமாக வந்துட்டு துண்டிக்கப்படும், இயற்கை விவசாயம் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் செயற்கை விவசாயமும் செயற்கை உரங்களையும் உள்ளே கொண்டு வர முடியும், இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதிக லாபம் இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இது செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளை அணுக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மண்ணுளி பாம்பை நம்ம விற்றா நமக்கு லாபம் தானே, இதை வெளிநாட்டுக்காரங்க வாங்க தயாராக இருக்காங்க தானே அப்படின்னா, இதில் ஒரு உண்மை இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த மண்ணுளி பாம்புகள் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, 1 கிலோலேருந்து 1.5 கிலோ அதிகபட்சம் இதுக்கு மேலே இதோட வெயிட் வரவே வராதான். அதை காரணம் காட்டி நீங்கள் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணும்போது இந்த கார்பரேட் கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து உங்கள்கிட்ட வாங்க வரவங்க 3-5 கிலோ இருக்கணும் மண்ணுளி பாம்பு, அப்படி இருக்கிற பாம்பு மட்டும்தான் வந்து விலை போகும், அதுவும் எந்த அடிபட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மண்ணுளி பாம்பு பிடிக்கிறதே பாதி மண்ணுளி பாம்பு காயப்படும், காயப்பட்ட பாம்புகள் வந்து நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் செய்யப்படும். அதுக்கப்புறம் 3-5 கிலோக்குள்ளே இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது 1 கிலோலேருந்து 1.5 கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொண்டு போகும்போது அந்த வாங்கணும்னு சொல்கிற அந்த வியாபாரிகள் கார்பரேட் கம்பெனிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 3-5 கிலோ இருக்கணும், அதனால ஒரு தொட்டியில வச்சு நீங்க இதை வளர்த்துங்க, வளர்ந்ததுக்கப்புறம் 3-5 கிலோ வந்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 1 கிலோலேருந்து 1.5 கிலோ மட்டும்தான் இதோட அதிகபட்ச வளர்ச்சி, அதிகபட்ச எடை. அப்படி இருக்கும்போது 3-5 கிலோக்குள்ளே எப்படி வளரும் அப்படின்னா, நிச்சயமாக வளராது. இது கார்பரேட்டுகள் முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி. நீங்கள் அப்படி வளர்த்தும் போது 3-5 நாளைக்குள்ளேயே அந்த மண்புழுக்கள் செத்து போயிடும். சரி, மண்புழுக்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துறேன். ஏன்னா இந்த மண்ணுளி பாம்புகள் உண்மையிலே வந்து பாம்புகள் கிடையாதான், மண்புழுக்கள் தானே. ஏன்னா அறிவியலில் சொல்லப்படும் போது இந்த மண்புழு மண்ணுளி பாம்புகள் எல்லாமே வந்துட்டு மண்புழு வகையை சார்ந்தவை, இவ பாம்பு வகையை சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்ணுளி பாம்புகளோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மண்ணுக்குள்ள மண்ணை உண்டு அதோட கழிவுகளை வெளியேற்றும் போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இயற்கை அதி உரம் அதிகமாக கிடைக்கும். இயற்கை உரம் அதிகமாக கிடைக்கும் போது கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த வியாபாரம் தடைப்படும். என்ன அப்படின்னா, செயற்கை உரங்களை கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இயற்கை விவசாயம் முற்றிலுமாக அழிக்கப்படணும். இயற்கை விவசாயத்தை முற்றிலுமாக அழிக்கப்படணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயோவார் தான் இந்த மண்ணுளி வியாபாரம். இந்த மண்ணுளி பாம்புகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கும்போது நம்ம இயற்கை விவசாயமும் மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு இருக்கோம். இதை ஒரு பயன்பாடாக கொண்டு அவனோட அந்த கார்பரேட்டோட செயற்கை உரங்களையும் செயற்கை விவசாய முறைகளையும் எப்படியாவது நமக்குள்ள நுழைச்சிடணும், ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அதிகபட்சமாக நுழைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நிறைய நுழைக்கணுன்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டிக், எப்படியாவது இந்த மண்ணுளி பாம்புகள்னு சொல்லக்கூடாது மண்ணுளி புழுக்களை எப்படியாவது அழிச்சிடும்ன்றதுக்காக கார்பரேட் கம்பெனிகள் கட்டிவிட்ட ஒரு கட்டுக்கதை தான் இந்த மண்ணுளி பாம்பு வியாபாரம். தயவு செஞ்சு இதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேர்த்துட்டு கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மண்புழுக்கள் மண்ணுளி புழு, அதை மண்ணுளி பாம்புன்னு சொல்லக்கூடாது, மண்ணுளி புழுக்களை அழிக்கிறத எப்படியாவது தடை செய்யணும். அழிக்கப்படும் போது நிச்சயமாக நம்ம இயற்கை விவசாயம் பாதிக்கப்படும். இந்த விவசாயத்தை அழிக்கணுன்றதுக்காக கார்பரேட் கம்பெனிகளுக்கு நம்மளும் துணை பெறக்கூடாது. நம்மளோட பேராசையும் கிராமமாக சமீபத்தில் வந்து சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் சொன்ன மாதிரி ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும். நம்மளோட ஆசையை தூண்டி பல லட்சங்களுக்காக நம்ம கனவு காண வச்சு அதன் மூலமாக இந்த மண்ணுளி புழுக்களை கொலை செஞ்சு அதன் மூலமாக நம்மளோட இயற்கை விவசாயத்தை முற்றிலும் அழிச்சிட்டு செயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த கார்பரேட் கம்பெனியோட எண்ணம். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோவை நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மண்ணுளி புழுக்கள், அதாவது மண்ணுளி பாம்புன்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய சொன்ன இந்த புழுக்கள் இனத்தை நிச்சயமாக அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இயற்கை விவசாயம் நம்மளோட முதுகெலும்பு, இந்தியாவோட முதுகெலும்பே இந்த விவசாயம் தான். இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா மண்ணுளி புழுக்கள் பாதுகாக்கப்படணும்.
அதுக்கப்புறம் இந்த மண்ணுளி புழுக்கள் வந்துட்டு நாக்கினால வந்து நக்கிட்டா அவங்களுக்கு வந்து குஷ்டம் வந்துடும், உடல் நோய் தோல் நோய்கள் வரும், உடல் நோய்கள் வரும், அதனால இந்த மண்புழுக்களை வந்துட்டு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் ஒரு கதைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம மண்புழுக்களை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு பாதுகாப்பு முறை தான். இதுவரைக்கும் வரலாறுல எங்கேயுமே மண்புழுக்கள்னால மரணம் நிகழல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதுக்காக தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, முடிஞ்சது உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. விவசாயிகள் வந்துட்டு இந்த மண்ணுளி புழுக்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்பரேட் கம்பெனிகள் பல லட்சம் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த பொய்களை பரப்பி திரும்பவும் நான் இப்போ கேள்விப்பட்டதுன்னா மறுபடியும் இது மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கு, மறுபடியும் இது நடந்துட்டு இருக்குன்னு, இது எப்படியாவது பேன் பண்ணணும், இந்த மண்ணுளி புழுக்கள் வந்துட்டு அழிக்கிறத வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா மண்ணுளி புழுக்கள் பாதுகாக்கப்படணும். தயவு செஞ்சு பாதுகாக்கிறதுக்கான எல்லா ஒரு செயல்முறைகளையும் எடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நன்றி.